ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரியாஸ்கேஃபெட்டேரியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் பிராண்டோட நான்ஸ்டிக் மினி ஊத்தாப்பம் 3 தவாவோட ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை என்னைகளும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரியாஸ்கேஃபெட்டேரியா சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ மாதிரி வீடியோஸ் போகிறோம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் நான்ஸ்டிக் மினி ஊத்தாப்பம் 3 தவா. ஒரே பேனில் பார்த்தீங்கன்னா மூணு ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ குக்கிங் பண்ணிக்கலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. இந்த மினி ஊத்தாப்பம் பேனோட பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் பண்ணிக்கலாம், ஆம்லேட் பண்ணிக்க முடியும், டொமேட்டோ ஆம்லேட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க, பேட்ரிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், கட்லெட் பண்ணிக்கலாம், செட் தோசை எல்லாம் போட்டுக்கலாம், பேன் கேக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, என்னென்ன வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 150 கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரத்னா ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், டிநகர் அங்கநாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ரத்னா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு வாட் விசிட் பண்ணி பாருங்க. இல்லை சப்போஸ் நியர்பை இருக்க ஷாப்ல இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து ஆயில் போடாமலே வந்து ஊத்தாப்பெல்லாம் போட எடுத்துக்க முடியும். இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊத்தாப்பம் பேன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம், ஆயில் யூஸ் பண்ணாமலே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஊத்தாப்பம் போட ஆரம்பிச்சிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரா ஹீட் வந்து ஃப்ளேம் தேவையில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ப்ராடக்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கனால ஆயில் யூஸ் பண்ணாமலே வந்து ஊத்தாப்பெல்லாம் போட்டு எடுத்துக்க முடியும். இதில் வந்து மூணு ஊத்தாப்பம் போட்டுக்கலாம், தோசைக்கல் மாதிரியே தான் இருக்குது. ஊத்தாப்பம் பண்ணுறனால சென்டர் சென்டராக ஒரு மூணு குழி கொடுத்துருக்காங்க, அதில் தான் நம்ம ஊத்தாப்பம் போட போகிறோம். இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் வந்து நீங்கள் நார்மலாக ஹீட் பண்ணினாலே வந்துடும், ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் சைட் பார்த்தீங்கனால ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஊத்தாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஊத்தாப்பம் தவா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தாலும் நிறைய டஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு வாட்டி அந்த லேபிள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவை அந்த லேபிள் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ லஸ்ட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு வாஷ் பண்ணி ஹீட் பண்ணவே இந்த மாதிரி வரும். அப்போ லைட்டாக வந்து டிஷ்யூ பேப்பரில் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு காயில் விட்டு தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கிளியராக டஸ்ட் எல்லாமே வந்துடும், ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஆயில் போட தேவையில்லை, ஜஸ்ட் நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு சைடில் இருக்கிற அழுக்கெலாம் வந்துடும் சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு தான் இந்தமாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இப்போ டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். தோசை மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குழி பண்ணியாரோ அந்த குழிக்குள்ளே ஊற்றிக்கலாம். மூணு குழிக்குள்ளே கொஞ்சம் மேலே ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆனியன் ஊத்தாப்பம் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஊத்தாப்பம், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊத்தாப்பம் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸா ஊத்தாப்பம் பண்ணி காமிக்க போகிறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. மேலே கொஞ்சமாக இட்லி பொடியை அப்ளை பண்ணியிருக்கேன், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சீஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விருப்பம், குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே துருவி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பீஸா தோசை இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஊத்தாப்பம் வயசில் நீங்கள் போட்டு தரலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பரவல் தோசை வயசு போடாமல் ஊத்தாப்பம் வயசில் உங்களுக்கு பீஸா தோசை பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் நார்மல் தோசை தவாவில் கூட குட்டியாக ஊற்றி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து ப்ளஃபியாக வரும் பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். சீஸ் போட்டுருந்தாலும் சைடில் கொஞ்சம் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ப்ரௌன் கலர் மேலே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்மளோட பீஸா ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆயிலே நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஒரே ட்ராப் விட்டு க்ளீன் பண்ணதுக்கு மேலே யூஸ் பண்ணியாண்டி, மற்றபடி எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணாமலே உங்களுக்கு தவாலேருந்து ஊத்தாப்பம் வந்து கரெக்டாக வெளியே வந்துருச்சு. ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா மூணு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ப்ரீமியர் ஊத்தாப்பம் தவா யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கேன், ஊத்தாப்பம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக வந்து நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சீஸோடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான். இதோட வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம தோசை தவா யூஸ் பண்ணுவோம்ல, அதிலே கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். பேன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, தாராளமாக இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஊத்தாப்பம் செஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மந்த்லி கிவ்வே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், கிவ்வே குவஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இதோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், இந்த கிவ்வே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி மந்த்லி ஒரு பர்சன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும்.
நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங்களும் பார்க்கணும். நீங்களும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தது வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். இன்னைக்கான மந்த்லி கிவ்வே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டெசர்ட் ரெசிபிஸ் நிறைய போட்டிருப்போம். சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு டெசர்ட் ரெசிபிஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ரெசிபிஸ் வரும். அதில் வந்து ஒயிட் சாக்லேட் மூஸ்ன்னு இருக்கும். அந்த ரெசிபி வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், எப்படி மெத்தட் பண்ணியிருக்கேன், அதுதான் இன்னைக்கான மந்த்லி கிவ்வே கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.